ஹதீஸ் 179. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரவுஹா என்ற இடத்தில் ஒரு பயண கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நான் இறை தூதர் என்றார்கள். அப்போது ஒரு பெண் ஒருவர் சிறுவரை தூக்கி காண்பித்து, இவருக்கு ஹஜ் உண்டா என்று கேட்டார். ஆம், ஆனால் கூலி உனக்குண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1336. ஹதீஸ் 180. அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம்பிக்கையான ஒரு முஸ்லிமான பொருளாளர் எந்த பணிக்காக அவர் அமர்த்தப்பட்டாரோ அதை அவர் நல்ல முறையில் செயல்படுத்துகிறார். அவர் யாருக்கு வழங்கும்படி கட்டளையிடப்படுகிறாரோ அவருக்கு அதனை மன நிறைவாகவும் தூய்மையானதாகவும் முழுமையாகவும் வழங்குகிறார். இந்த செயல் காரணமாக இருவரும் தர்மம் செய்தவர்களில் ஒருவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 438, முஸ்லிம் 1023. ஹதீஸ் 181. அபு ருக்கையா என்ற தமீம் இப்னு அவுசுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மார்க்கம் என்பது நல்லுபதேசம் எனும் நன்மையை நாடுதலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 55. ஹதீஸ் 182. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையை பேணவும் பொருள் வரியை அதாவது ஜக்காத்தை வழங்கிடவும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்து நன்மையை வழங்கிடவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். புகாரி 5, முஸ்லிம் 5.